அல்லா இயேசு நீ அன்றோ, அனைத்துமே இறைவனின் நாமம் அன்றோ. அல்லா இயேசு நீ அன்றோ, அனைத்துமே இறைவனின் நாமம் அன்றோ. மக்கா மதீனாவள் தெய்வம் அன்றோ, மக்கா மதீனாவள் தெய்வம் அன்றோ. நபிகள் நாயகம் நீ அல்லவோ, புத்த மகாவீதுராஷ்டனுமாய் இயேசுவாய் அவதாரம் செய்தவனே. எல்லை இல்லா கருணை கடல் அல்லவோ, எல்லை இல்லா கருணை கடல் அல்லவோ. நம்பினார் கருள்பவன் நீ அல்லவோ, நம்பினார் கருள்பவன் நீ அல்லவோ. அல்லா இயேசு நீ அன்றோ, அனைத்துமே இறைவனின் நாமம் அன்றோ. எல்லாமே இறைவனின் நாமம். எதை கூறினாலும் நம்பிக்கையோடு கூறினால் நமக்காக அவர் எல்லாமே செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறனால்தான் மனம் மலரட்டும் நிகழ்ச்சி அவருடைய அருள்னால இவ்வளவு நாள் வெகு சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது. நேர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாரு, எங்கு எண்ணம் குவிகிறதோ அங்கு ஆற்றல் குவிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. வேர் த தாட் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். இதை நீங்களே ட்ரை பண்ணலாம், நீங்களே எல்லா நேரத்துலையும் ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நாள் எங்கேயோ ஒரு வலி இருக்க, அந்த வலி இருக்கிற நேரத்துல கொஞ்ச நாள் மனசு அப்படியே அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீதிங் பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரத்துல தானாவே வலி சரியா போயிடும். ஆனா வலிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மள அறியாமலே நம்மளை கான்ட்ராக்ட் பண்றோம். இந்த வலி வேண்டான்னு நினைக்கிறோம், இந்த வலி உடனே போயிடணும்னு நினைக்கிறோம், இந்த வலி எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறதுனால நமக்கு அது நம்ம அதுக்கு வந்து எதிர்வினை உருவாக்குறோம். அந்த எதிர்வினை உருவாக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த வலியை சரி பண்றதுக்குன்னு மேலேருந்து நமக்கு ஒரு சக்தி வரும் இல்லையா, அந்த சக்தியை நாமளே தடுக்கிறோம். அது தடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா, இந்த வலியோட வேகம் இன்னும் அதிகமாகுது. வலியோட வேகம் அதிகமாக அதிகமாக நாம தடுக்கிற வேகமும் அதிகமாகிட்டே இருக்கு. நம்மளோட தடுக்கிற அந்த மனோபாவமும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இதனாலதான் இந்த உலகம் பூரா இவ்வளோ பெயின், ஆல் ப்ராப்ளம்ஸ், எல்லா கயாஸ், எல்லா பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, வர கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷனை ஏற்றுக்க முடியாம நாம எதிர்வினை ஆற்றுறது தான். அந்த நேரத்தில் என்னதான் பண்ணுறது அப்படின்னாக்கா, சும்மா இருக்கிறது ரொம்ப சுகம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாராலையும் சும்மா இருக்க முடியாது, எல்லாராலையும் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. ஆனால் அந்த சும்மா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதை எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து வரும் நாட்களில் அதை பற்றி தான் நிறையா பேச இருக்கிறோம். ஏன்னா இந்த எனர்ஜிக்கு வந்து அகெயின்ஸ்டாக நாம் பண்ண என்ன ஆகுது அப்படின்னாக்கா, தாட் எடுக்க அந்த எது கெடுதலாக வந்துச்சோ, கெடுதல்னு நினைக்கிறோமோ இல்லை வலின்னு வந்ததோ, அது விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இறைவனுடைய சக்தி வந்து இறங்கிறதுக்கு நாம் தான் தடை விதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை அலோவ் பண்றது எப்படி, அந்த இறை சக்தி உள்ள வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பைப் இருக்கு, பைப்பு திறந்தா தண்ணி வருது, டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு, பைப்ல தண்ணி வந்துட்டு. ஆனா அந்த பைப்ல இருந்து தண்ணி நம்ம ஒரு பைப்பை சொருகி செடிகளுக்கு தண்ணி அடிக்கிறோம். அந்த சொருகும் பொழுது அந்த சொருகுனதுல நம்ம கேப் உருவாக்குனாலோ, இல்லை நாம கனெக்ட் பண்ண பைப்ல நிறைய ஓட்டைகள் இருந்தாலோ, சரி வர அந்த தண்ணி வெளியில வந்து அந்த செடிகளுக்கு எப்படி பாயறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, அதே மாதிரி தான் இறை சக்தி நமக்குள்ள இறங்கிறதுக்கு ரெடியா அவர் எல்லாத்தையும் கொடுக்கறனாலும், நாம உடம்பு பூரா மனசால தடைகளை நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த தடைகள் உருவாக்கி இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியில அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இல்லை. தட் இஸ் த மெயின் ரீசன்.
ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட உடனே மாத்திரை எடுத்து போடுறோம். ஐயோ தலைவலி வந்தோடனே போட்டுருவேன், அது பெருசாயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னாக்கா அந்த தலைவலியை உருவாக்குனதே நாம தான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வலிகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் நாம தான் உருவாக்கி இருக்கிறோம். நம்மளுடைய உறுப்புகள்ல என்னென்ன மாதிரி மனோபாவத்துல என்னென்ன மாதிரி எண்ணங்கள்னால அந்த பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு வழி கிடைச்சிடும். ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 90-95% வந்து இதனால தான் அந்த இந்த பாகத்தில் பிரச்சனை வருதுங்கிறத வந்து ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஓரளவுக்கு நிறையா பேர்கிட்ட ஒரு 100 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் 90-95% வந்து ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்திருப்பது இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.